சங்கர் சார், நீங்க ஒரே நேரத்தில் இந்தியன் 2, இந்தியன் 3 அண்ட் கேம் சேஞ்சர் எடுத்திருக்கீங்க. ஐ திங்க் இன் வேர்ல்ட் ஹிஸ்டரியில யாருமே இந்த மாதிரி மூணு படங்களை ஒரே நேரத்தில் எடுத்தது கிடையாது. அதை பத்தின ஒரு சொல்லிட்டீங்கன்னா, 6 வருஷம் டைரக்டர் கிட்ட எந்த குறையும் இல்லாமல் நான் நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரே ப்ரெஸ் மீட்டில் என்னை அவர் ஃபோனில் கூப்பிட்டு, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன் நான் எடுக்க சொன்னேன், எடுத்துட்டீங்க, எனக்கு இப்போ அது மேலே ஆசை வந்துருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது. அதனால் வழக்கமாக சென்சாரில் இருக்கிறவங்க வணக்கம் அப்படின்ட்டு போயிடுவாங்க, நல்லா இருந்தேன் சார்னு. ஒரு சில படங்களுக்கு தான் அவங்க வந்து முன் வந்து தங்களுடைய மனிதர்களாக தங்களுடைய உணர்வுகளை சொல்லுவாங்க. அதை தான் நேற்றே அவர் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு டெக்ஸ்டான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தருணங்கள் இன்னும் நிறைய வரும் என்று நான் நம்புகிறேன். சங்கர் சார், அதை பற்றி சொல்லுங்களேன், அந்த சென்சர் போர்டோட உங்களுக்கு இருந்த அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு. இல்லை, நான் படம் முடிஞ்சதுன்னே கட்ஸ் பற்றி பேசிட்டு வந்துட்டேன். பட் ப்ரொடியூசர்ஸ் போய் பேசியிருக்காங்க. போய் பேசும்போது அவங்க அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு கட்ஸுக்கு கூட சரி, யூஏ கொடுக்குறீங்களே, இது சில விஷயங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணால் பவர் போயிடுமே, அதை யூஏ இருக்கே, அதனால் நீங்கள் அலோவ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது நம்மளுடைய டீமுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு, ஃபேமிலியெலாம் உட்காந்து பார்க்க போகிறாங்க, இதுக்கு எதுக்கு இது இதை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கொடுத்துட்டேன். இதுதான் நடந்த விஷயம். ஃபேன்டாஸ்டிக். ஏன்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய படமாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அண்ட் யூ ஒர்க் ஃபார் 6 இயர்ஸ் டு ரிலீஸ் திஸ் பேபி ஆஃப் யோர்ஸ் அப்படிங்கும்போது இட்ஸ் எக்ஸைட்டிங். அண்ட் கமல் சார், நீங்கள் வந்து இமோஷ்னலி சொன்னீங்க த ஹைஸ் அண்ட் லோஸ் தட் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஆனால் ஒர்க் வைஸ் சேனாபதி அவருடைய கேரக்டரை தாண்டி, இந்த மேக்கப் லுக்கை தாண்டி, 6 வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் எடுக்கும்போது அதான் தமிழ்லேயே ரொம்ப அதிகமான பட்ஜெட்டு, பயமாகவே இருந்தது, அது ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த இந்தியன் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம்தான், இது நல்ல வசதியான குடும்பம். அதற்கு எப்படின்னா, வசதின்னா வெறும் பணம் மட்டும் இல்லைங்க, இதில் திரட்டக்கூடிய திறமைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இவங்கள்லாம் வந்து ஒன்று நினைப்போம், அது அடுத்த படத்தில் ஏதாவது வசதி வந்ததும் வச்சுக்கலாம் சார், நல்லா இருக்கு, அந்த படத்தில் பார்த்தோம், வெளிநாட்டு படத்தில் பார்த்தோம், பட் அவ்வளோ காஸ்ட்டும் அது பண்ண முடியாது. பிரிஜான் தருவார்க்குவாய படமாக வேணா பார்க்கலாம், நம்ம கட்ட முடியாத பங்களம் அப்படின்லாம் தோணும்ல, அதையெல்லாம் தைரியமாக இறங்கி செஞ்சுருக்காரு. அதாவது படம்னு பார்க்கும்போது எல்லோரும் படம் நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு அப்படி பேசிட்டு போயிடுறாங்க, ஆனால் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது இதில். எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது, இத்தனை வருடங்கள் நான் இருந்திருக்கிறேன், ஒரே படத்தில் இத்தனை கலைஞர்கள் பெருந்தன்மையுடன் ஒத்துழைத்து செய்வது. அதாவது சில கவிஞர்கள் எழுத மாட்டாங்க, நான் எழுதினா எழுதுவேன். இப்போ என் நண்பர் வைரமுத்து இருக்கார், அவர் வந்து நான் எழுதினா எழுதுறேன், 7-8 பேரோட நான் எழுத மாட்டேன்னு நடுவில் சொல்லிட்டு இருந்தார். என்னை மாதிரி 1-2 பேருக்கு சலுகைகள் கொடுப்பார் அவர். ஆனால் இதில் ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லையா, வேறு யார் யார் வெவ்வேறு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், பல பேர் இதில் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க, நடன இயக்குநர்கள். அண்டு அது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு எப்போவுமே நடிகர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறது, திறமையான நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைவது, இதெல்லாம் எதுக்கு வம்பு, இது 1 நட்சத்திரமே கஷ்டம், இன்னும் இது வேறு ரொம்ப ஜாஸ்தி இழுத்து விட்டுக்க கூடாதுன்னு ப்ரொடியூசர்ஸ் நினைப்பது உண்டு. அதற்கு மாறாக இதில் எல்லா நட்சத்திரங்களும் மிக சந்தோஷத்துடன், ஏன்னா என் கூட இருந்தாங்க அவங்க பேசினது, விவேக்கெல்லாம் சொன்னது எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு, நெடுமுடி வேணும் போன்ற திறமைகள், இவர் சித்தார்த்த போன்றவர்கள், இவங்கள்லாம் காட்டின அந்த உற்சாகம் இருக்கிறது இல்லை, கொஞ்சம் நமக்கே சந்தேகம் வரும், இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே அது நிஜமாவா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அவங்க மூஞ்சியில் அடித்த மாதிரி கையில் அடி சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால் நான் நம்புகிறேன், இவங்களையெல்லாமும் நான் நம்புகிறேன். இதில் இருந்த சின்ன டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இப்போ கூட நான் மேடைக்கு வந்தபோது முதல் தடவையாக ஒரே வாட்டி ட்ரெஸ்ஸை பார்த்து ஓகே சொன்னது இதுதான், இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டிருந்தேன் டைரக்டர் சார். அப்படியே ப்ரமோஷன்ஸில் கூட வேற மாற்ற சொல்லுவார், நல்லா இருக்கு சார், இல்லைன்னா அப்படி சுற்றி சுற்றி நடப்பார். அந்த நூலால தான் சார் துணி பண்ணணும், இல்லை இல்லை
திருப்பி தள்ளி போய் நிற்பார், திருப்பிக்கிட்ட அவர் வேறு. அது அவர் முடிவு பண்ணுறதுக்குள்ள அது ஒரு சின்ன சேஞ்சாக இருந்தாலும் அதை சரி இது பண்ணிக்கலாம். எதுக்கும் இன்னொரு வாட்டி நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு அவ்வளோ யோசிக்கிறவர். ஸோ ஒரு துணி, ஒரு நூல், ஒரு பெல்ட், தாத்தாவுடைய கத்தி, அதை வைக்கிறதுக்கான இது, அந்த பெட்டி, பேனா, இதையெல்லாம் நாங்கள் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறோன்னா நம்ப மாட்டாங்க. எப்பா ஒரு பேனா குண்டா அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த படம். எல்லா விஷயத்திலும் இப்போ கூட இன்றைக்கி ஒரு விளம்பரம் வந்திருக்கேன், அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதும் கஷ்டம், உருவாக்குறதும் கஷ்டம். இதில் அதெல்லாம் வந்து எத்தனையோ காஸ்ட்யூம் எனக்குன்னு தனியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அமிர்தா ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி நிறைய காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் இதில் வேலை செஞ்சுருக்காங்க. எனக்கு தமிழ் சினிமாவில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நான்லாம் ரொம்ப எளிமையான தமிழ் சினிமாவும் எளிமையான மலையாள படத்துலையும் ஆரம்பித்தவன். இப்போ மிஸ் யூனிவர்ஸுங்கிறது வந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தங்க போகிறாங்கிறதே பெருமையாக இருக்குது. இதில் ஒரு சின்ன காட்சிக்கே ஒரு மிஸ் யூனிவர்ஸ் நடிக்க வைக்கிறாங்க, அப்படி அதெல்லாம் முடியுமா அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது. நான் மறுபடியும் ரசிகனாகி இதெல்லாம் மிந்தி யோசிப்போம். சிச்சி வேணான்னு கனவு கலைச்சிட்டு நமக்கு இருக்கிற துணியை கசக்கி போட்டுக்கிட்டால் போதும், ஈர துணியை மடியில் கட்டிக்கிட்டு நடந்தால் போதும்னு நினச்சிட்டு இருந்த அந்த தமிழ் சினிமாவை கொண்டு சேர்த்த இடம் வந்து இவங்களுக்கெல்லாம் அந்த பெருமை உண்டு. வர்த்தகத்தை மட்டுமல்ல, நம்ம நினச்ச கனவுகளை எல்லாம் நினைவாக்கி பார்க்கும் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு சேர்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க, நானும் முயற்சி பண்ணுறேன். அதை வெற்றிகரமாக இன்னும் சீக்கிரம் என்று செய்வதற்கு காரணம் இது போன்ற முயற்சிகள் தான். அதில் நானும் பங்கு பெறுகிறேன் என்பது இவர் சொன்ன மாதிரி சில நேரங்கள் எவ்வளவுதான் நட்சத்திர அந்தஸ்தை நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் விட்டு போகாது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, நிஜமாக வந்துட்டோமா, அந்த கிள்ளி பார்க்கும் தருணங்கள் அனைவருக்கும் உண்டு, நடிகர் திலகத்துக்கும் உண்டு, மக்கள் திலகத்துக்கும் உண்டு, அப்படின்னா உலக நாயகனும் உண்டு தானே. பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க கமல் சார், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கேட்குறதுக்கே. சங்கர் சார், ஒரு இன்டர்வியூவில் கமல் சார் சொல்லியிருக்காரு, சேனாபதி தாத்தாக்கு என்ன வயசு அப்படின்னா, சேனாபதி தாத்தாக்கு சூப்பர் மேனுடைய வயசு. அவங்க எல்லாருமே செல்ஃப் ப்ரொக்ளீம்டு சூப்பர் ஹீரோஸ், இவர் நீட் ஆஃப் தி அவர் சூப்பர் ஹீரோவா, எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நான் பார்ட் ஒன் பண்ணும்போது பார்ட் டூ பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. சரி, ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு மானிட்டரில் வந்து அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டடி பண்ணுறாங்கன்னும் போது அது ஒரு பிறந்த தேதி போட வேண்டிய ஒரு இதில் ஒரு டேட்டு போட்டோம், இண்டிபெண்டன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி. ஆனால் இப்போ வந்து ரெண்டாவது பார்ட் எடுக்கும்போது இவ்வளோ வருஷம் கழித்து எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்போ வரும்போது இப்போ என்ன ஏஜு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிறைய கேள்விகள் வருது. நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து இப்போது சைனாவில் பார்த்தீங்கன்னா லூசி ஜியான்னு ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கார் மார்ஷியல் ஆர்ட்ஸ், அவருக்கு 118 வயசு. அவர் வந்து இப்போ சமீபத்தில் இறந்துட்டார். அவர் அந்த ஏஜில் கூட வந்து பறந்து பறந்து அடிக்கக்கூடிய ஒரு கிராண்ட் மாஸ்டராக இருந்தார். அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும், நம்ம சேனாபதியும் வந்து இஸ் அ கிராண்ட் மாஸ்டர், வர்மக்கலையில் ஒரு கிராண்ட் மாஸ்டர். இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு குவாலிட்டி என்ன இருக்கும்னா டிசிப்ளின், அப்புறம் ஹேபிட்ஸ். அதாவது மெயினாக வந்து நம்ம கல்ச்சர் பார்த்திங்கன்னா இந்த தியானம், யோகா இதெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டர், ஃபுட் ஹேபிட்ஸு, அதாவது ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டருக்கு வந்து வயசு ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க அந்த ஏஜில் இருந்தால் கூட அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து சூப்பர்மேனுக்கு ஏஜ் கிடையாது. இப்போ அதே பார்த்திங்கன்னா இப்போ அயன் ஃபிளமிங்கோடைய புக்கில் இப்போ வர அந்த பாண்டு கேரக்டர் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 102 வயசு. நம்ம அப்படியே பார்க்குறோம் பாண்டு, அவரை நம்ம ரசிக்கணும், அந்த மாதிரி தான் நான் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா வந்து சேனாபதி கேரக்டர் வந்து நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கோபம், ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான். அவங்க எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய கோபம் ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த சேனாபதி கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் எப்போவுமே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான் எல்லோரும் விரும்புவாங்க, நானும் அதான் விரும்புகிறேன். கொஞ்சம் நான் எல்லா பக்கமும் யோசிப்பேன், சரி இந்த ஏஜுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வழுக்க வச்சு, முடியெல்லாம் கொட்டி போய், இன்னும் கொஞ்சம் சுருக்கெல்லாம் வச்சு பார்க்கணும், என்னாலே பார்க்க முடியல. எப்படி எதுக்கு இப்படி பார்க்கணும், அது ஒரு சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லுக்கில் இந்த படத்தில் காமிக்கிறோம்.
இதில் ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னா, பார்ட் ஒன் பண்ணும்போது அப்போ வந்து ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி, ரொம்ப கஷ்டம் சாருக்கு, இப்பவும் கஷ்டம்தான், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த திக்னஸ்க்கு வந்து நீங்கள் சாதாரணமாக நடிச்சிங்கன்னா வெளியில் வராது, அதை கண்ணாடியில் பார்த்து பார்த்து எத்தனை மடங்கு நடித்தா இந்த ஸ்மைல் வர்றதுக்கு எவ்வளோ பம்ப் பண்ணணும், எவ்வளோ ப்ரெஷர் போடணுன்றது கண்ணாடியை பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி சார் நடித்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாயிடுச்சு ப்ராஸ்தட்டிக்ஸ் அப்படின்னும் போது, நான் சொன்னது என்னென்னா அப்போ வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போகிறதுக்கு வசதி இல்லை, நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணார், இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறலாம், அந்த ஃபெசிலிட்டிலாம் அப்போ இல்லை. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, போன படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யாருக்கும் அது கமல் சார் மாதிரி இல்லையே, இல்லை கமல் சார் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு. இந்த வாட்டி நான் சொன்னது லெகசி எஃபெக்ட்ஸ்ன்றவங்க தான் அந்த மேக்கப் டிசைன் பண்ணாங்க, அவங்கக்கிட்ட நான் சொன்னது இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீ அவர் ஆக்டர் மோர், ஏன்னா ப்ராஸ்தட்டிக்ஸில் வந்து நம்ம ஆக்டருடைய முகம் வந்து அந்த திக்னஸில் போயிடக்கூடாது, அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஆக்டரை பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்க கரெக்டாக வந்து இந்த வாட்டி பார்ட் ஒன்னோட பார்ட் டூவில் நீங்கள் வந்து கமல் சாருடைய முகத்தையும் அந்த கேரக்டரில் இன்னும் நல்லா பார்க்கலாம், அதுதான் வந்து அதோடைய ஸ்பெஷாலிட்டி. இப்படியே மெது மெதுவாக கதையை சொல்ல வச்சுருவீங்க பொருளுக்கு. பட் உண்மை என்னன்னா, மொத முதல்ல இந்த படத்தை பார்க்க போகிறவர்கள், தேங்க்யூ, பார்க்க போகிறவங்க சாதாரண ரசிகர்கள், நானும் அதான் வச்சுக்கங்களேன், என்ன செய்ய போகிறாங்க, இப்போ எனக்கு பதிலாக இன்னொரு நடிகரை வச்சே ஒரு இந்தியன் டூ பண்ணுறாருன்னு வச்சுங்க, அவரோட தம்பி வந்துட்டாருங்க அப்படின்னு பண்ணுறாருன்னு வச்சுங்க. நான் என்ன வழக்கமாக சொல்லுவேன்னா, அது வயத்தறிச்சல் கூட கிடையாது, அதான் பார்த்துட்டேன் என்ன இருக்குது அப்படின்னு, பழம்புளிக்கம்ங்கிற ஒன்று இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, தாத்தா வருவார் அந்த உரமம் குத்துவார் அவ்வளோதானே, அதான் பார்த்துட்டோமேங்கிறது தான் அந்த கடும் விமர்சனம், அதான் வைப்பாங்க ஃபஸ்ட்டு எல்லா வெற்றிக்கும் பின்னாடியும் அது ஒன்று. ஆ தெரியுமே, சங்கர் படம்னா நிறைய பாட்டு, பிரம்மாண்டம் அவ்வளோதானே, என்ன பிரம்மாண்டம் அவ்வளோதானே, அதை எப்படி நம்ம போய் அவங்க கூட வாதாடுறது, அதுக்கெல்லாம் ஒரே பதில் நாம் திரைக்கதை அமைக்கும் விதம்தான். இந்த கேள்வியெல்லாம் அவங்களே பதில் சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டு சாரி சொல்லாமல் எங்களை பாராட்டி விட்டு வெளியே போகணும், அதற்கான முன்னேற்பாடை வந்து அவர் பண்ணாருங்கிறது தெரிஞ்சதுனால தான் நான் படமே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதே கேள்வியோட தானே நான் அவர்கிட்ட போயிருப்பேன் ரெண்டாவது செய்யலாங்கும் போது, அதான் பண்ணிட்டோம் சாருங்கிறது தான் மனசில் மூடிக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் கௌரவம் மரியாதை காரணமாக சொல்லுங்கள் சார் என்ன அதே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சில வியப்புகளை ஒரு கதாசிரியனாக ஒரு நடிகனாக என்னால் என்னைக்குள் அவரால் ஏற்படுத்த முடிந்தது, அதெல்லாம் இதில் இருக்குது. லாங்குவேஜ் பேசுறது, அதான் நீங்கள் பேசியிருக்கீங்களா அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. ஆ நீங்கள் ஏக்தோச்சிக்கல்ல பேசியிருக்கீங்க, மரச்சரித்திரால வட்டார வழக்கு பேசுவீங்க, பிரம்மாண்டில் பேசியிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துட்டோமே அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். த வே ஹீ ஹேஸ் ப்ராட் அபவுட் இட், இந்த படத்துக்கும் அதற்கும் என்ன, இது சும்மா பல்வேறு ட்ரெஸ்ஸில் வந்து நிற்கிற ஒரு அலங்கார பொருளாக இல்லாமல் ஒரு காரணத்தோடு அதில் வச்சுருக்காரு, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதுவும் என்ன பண்ணிட்டார்னா, இவர் அந்த மாதிரி வித்தியாசமான மொழிகள் வர்ற நேரத்தில் வசதியாக நடிகனுக்கு வசதியாக ஷாட் வைக்கல, அவர் கதைக்கு வசதியான ஷாட்டு தான் வச்சார். அவர் நடிகனுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் உண்டோ, மூஞ்சியில் பிளாஸ்டர் ஒட்டி ட்ரெஸ்ஸும் போட்டு லைட்டு நிறையா போட்டு ஏசிலாம் பண்ணாங்க, பட் அதுக்கெல்லாம் தாண்டி இன்னும் சொல்ல போனால் சில ஷூட்டிங் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருந்தது, உள்ளெல்லாம் எறும்பு விடுற மாதிரி இருந்தது சார், ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி அரை மனதோடு என்னை விட்டாங்க. மூணு நாள் நாள் மறுபடியும் வேலை செய்ய முடியல. இதையெல்லாம் கடந்து எனக்கு இப்போ இந்த காட்சி அமைப்பு சொல்லிட்டு இருந்தேன், வேற்று மொழியில் பேசணும், அதை நீளமான இதில் ஒரே ஷாட்டில் பேசணும், கரெக்டாக இருக்கணும், பல்வேறு ஆக்ஷன்ஸை அதில் சேர்த்து வச்சுருப்பார். இதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் தனி, செட்டில் இருந்தவங்களே அதை ரசித்தாங்க, இன்னும் சொல்ல போனால் இவரே ரசித்தார் அதை, அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் ரியாக்ஷன்.
அதெல்லாம் இருக்குது படத்தில். பட் அது ரொம்ப விளாவரியாக இப்போ நடிச்சு காட்டுன்னு சொல்லி மிமிக்ரி மாதிரி பண்ணி அதை கெடுத்துடக்கூடாது. டெஃபினட்டாக இல்லை. நீங்கள் இவ்வளோ இன்டெப்த் சொல்லும் பொழுது அந்த காட்சிகள் நாங்கள் பார்க்கும்பொழுது உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய காதில் ஒலிக்கும். வீல் ரிமெம்பர் தீஸ் வேர்ட்ஸ். அதனால் இது சூப்பர்ஃபிஷியலாக பார்க்க மாட்டாங்க யாருமே. தே நோ எவ்வளோ டெப்த்தோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கோடுன்னு. இல்லை, ரசிகர்களுடைய கருணைக்கு வந்து அளவே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா எங்களுடைய ஒரு சில பிழைகளை மன்னிச்சுட்டு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றத வழக்கமான ஒரு வார்த்தையை குழந்தைய கொஞ்சம் மாதிரி கொஞ்சிடுவாங்க. அப்படித்தான் என்ன 60-65 வருஷமாக கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்றென்றும் நன்றி கடன்பட்டவன். ஏன்னா நான் வந்து பண்ண எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன். என்ன உலக சினிமாக்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை விட சிறப்பாக நான் செய்த காட்சிகளை வேறு உருவத்தில் அவர்கள் செய்யும் அதை அட்டே இப்படி பண்ணியிருக்கலாமேனு யோசிக்க வைக்கக்கூடிய இளைஞர்கள் நிறையா பேர் இன்றைக்கி வந்துட்டாங்க. அதுக்கு நடுவில் என்னை அன்பின் காரணமாக மட்டுமே தோளில் தூக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு ரொம்ப நாள் உண்டு. சூப்பர் சங்கர் சார், இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வெவ்வேறு இடங்களுக்கு போயிருக்கீங்க, டஃப் கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசர்னுடைய சப்போர்ட் ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்கும். அ ஃபியூ வேர்ட்ஸ் ஆன் சுபாஷ் கரன் அவர்கள். அதான் இந்த படம் முதல்ல வந்து வேற ஒரு ப்ரொடியூசருக்கு பண்ணுறதா இருந்தது. அப்போது அது கேள்விப்பட்டு அவர் ஒரு சிறந்த நண்பராக பழகுவார். அவர் கேள்விப்பட்டு, என்ன நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த இந்தியன், இது நீங்கள் வெளியிலலாம் பண்ணக்கூடாது, எனக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை மாதிரி, இது நான் தான் பண்ணுவேன், ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டு, அப்புறம் நான் அந்த ப்ரொடியூசர் அவங்கள்ட்ட பேசி அப்புறம் அந்த படத்தை வந்து இப்போது சுபாஷ் தயாரிக்க நம்ம படம் எடுத்திருக்கோம் இந்தியன். இதில் அவர் சொன்ன மாதிரி இப்போது சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து கற்பனை பண்ணிட்டாலும் அதை வந்து அந்த கற்பனையை நிஜமாக்கிறதுக்கு, நிஜமாக ஒரு காட்சியாக பார்க்குறதுக்கு அதுக்கு உண்டான செட்டு, அதுக்கு உண்டான மேக்கப்பு, அதுக்கு உண்டான லொக்கேஷன், அதே மாதிரி பொலிவியா போகிறதுக்கு ரொம்ப, இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். லைக் பொலிவியா போய் அந்த சாங்கை ஷூட் பண்ணுறதுலாம், தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து அவர் ப்ரொவைட் பண்ணலைன்னா இப்போ நான் இமேஜின் பண்ணது அப்படியே ஸ்க்ரீனில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஐ ஹவ் டு தேங்க் சுபாஷ் சார் டு ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். ஃபன்னான ஒரு கேள்வி, இந்தியன் டூனுடைய டேக் லைனே ஜீரோ டாலரன்ஸ். செட்டில் சங்கர் சருக்கும் கமல் சருக்கும் எந்த விஷயத்தில் ஜீரோ டாலரன்ஸ்? எங்களுக்கு ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் தரக்குறைவு. தரக்குறைவுக்கு ஜீரோ டாலரன்ஸ் எனக்கும் உண்டு, அவருக்கும் உண்டு. இது போதும், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான காட்சிக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கண்ணீர் வர்ற காட்சி ரொம்ப நேரம் நடிச்சுட்டு வந்து ஒரு சின்ன ஒரு பிழையாக இருக்கும், இருந்தாலும் ரெண்டு பேரும் அதை திருப்பி வருமா அதே இடத்துல கண்ணீர் வருமா தெரியாது. ஏன்னா அது என்னையும் தாண்டிய ஒரு உணர்வு. ஆனால் ரெண்டு பேருமே அதுக்கு முயல்வோம். அந்த மாதிரி நிறையா இது இருந்திருக்கு. இன்னும் ரொம்ப இது ப்ரெஸ் மீட்டுங்கிறதுனால தற்பெருமை சொல்லிக்கிறோங்கிறது இல்லை. நான்லாம் வந்து சத்யா ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருக்காங்க அடிமை பெண்ணுக்கு, பர்மிஷன் கிடைக்குமா அந்த செட்டு கலைக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஜெய்ப்பூரையே கொண்டிருக்காங்கன்னு, அந்த மாதிரி படத்துலலாம் நடிக்க முடியுமான்னு ஏங்கினது ஒன்று. கிட்டத்தட்ட அதை விட பிரம்மாண்டமான செட்டில் எனக்காக என் படத்துக்காக போடுறாங்கங்கும்போது, எனக்கு நான் முதல் நாள் அந்த செட்டுக்கு போகும்போது அனுபவிக்க முடியாதபடி மூஞ்சியெல்லாம் மேக்கப் போட்டு சொல்லி அறியுது அரிக்குது, நீளமான டைலாக் இப்படி அதை அனுபவிக்க முடியாமல் பண்ணிட்டார் இவர். சாரி சொல்கிறார் இப்போ, நான் தாங்கியே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவர் சாரி சொல்லியிருக்காரு. பட் அது ஒரு செட்டு போட்டிருக்காங்க, அது யாராக இருந்தாலும் அது உள்ளே வந்ததும் அப்படியே மலைத்து போகிற அளவுக்கு அதுக்கான பொருட்கள் மெட்டீரியல்ஸ் இந்த ஊரில் கிடைக்கல, அதுக்காக வெயிட் பண்ணி பண்ணாங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி போகும்னு சொன்னால் என்ன சட்டுன்னு ஆரம்பிக்கலாமேன்ற அந்த செட்டை பார்த்தது தான் எனக்கு தெரிஞ்சது ஓ இட்ஸ் ஒர்த்துட்டுன்னு. நீங்களும் பார்க்கத்தான் போகிறீங்க. அதை நான் சொன்னதில் எந்த இம்மியளவும் குறையாத அளவுக்கு இருக்குது அந்த சொல்லி, வியப்பாக இருக்கும். அது ஒரு 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 பாதி படத்தை இதுலேயே எடுத்துடலாமேன்னு தோணும், ஆனால் அது 10 நிமிஷம் கூட வராது அந்த படத்தில்.
அந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டங்கள் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் ஒரு இடத்துல நிற்க டைரக்டர் மாதிரியே கதையும் ஒரு இடத்துல நிற்காது, வேற ஊருக்கு போயிட்டு இருக்கணும். Waiting for it, sir. Really, really looking forward to it. ஒரு சில லெஜெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு கொடுப்பினை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எம்எஸ் தோனிக்கு மட்டும்தான் சச்சினையும் கேப்டன் பண்ணுற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு, விராட்டையும் கேப்டன் பண்ணுற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு. அதே மாதிரி கமல் சார், எங்களுக்கு நடிகர் திலக்கமோடு நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி இந்த தலைமுறையோடையும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. என்ன விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க திஸ் ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் உங்களுக்கு? What have you learned from them in the generation of actors? அதுதான் முக்கியமான விஷயம். What have you learned னு கேக்குறீங்க தெரியுமா? அதுதான் கேள்வி இல்ல, அதான் பதில். ஏன்னா கத்துக்கிறது முடிஞ்சு போச்சு. ஏன்னா நடிக்கிற தலகத்தோடய தோல் உரைச்சிட்டேன் நான், அவர் என் தோளில் கை போட்டிருக்காரு, நான் அவரை கட்டி பிடிச்சிருக்கேன். அப்புறம் என்னையா வேணுங்கிறது வந்து கற்றல் கிடையாது, கற்றது புரியாமல் இருத்தல் தான். அது இன்னும் தொடர வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை, எத்தனை தலைமுறை இருக்கோ அவங்களெல்லாம் என்னை விட அதிகமாக கனவு காண்பவர்கள் இந்த தருணத்தில். எனக்கு தான் நட்சத்திர அந்தஸ்து வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் என்னப்பா வண்டி லேட்டு, இதுதான் இந்த பந்தாக்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எது வேணால் நான் பஸ்லேயாவது ஏறி வந்துடுறேன் சார், நாளைக்கு இந்த ஷூட்டிங் இருக்குங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஆர்வம் நட்சத்திரங்களுக்கு குறையும். அது குறையக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். நான் வந்து நடிகர் தலகம் அவர்கள் தேவரம்மன் படத்துக்கு தப்பி தவறி 7 மணி கால்ஷீட்னு சொல்லிடாதீங்க அந்த மனுஷர்கிட்ட அப்படின்னு கெஞ்சுவேன் நான். 7 மணி கால்ஷீட்னு சொல்லிட்டா நல்ல சலவை செஞ்சு கஞ்சி போட்ட சட்டையோட ஃபுல் கெட்டப்போட 6:45 சேர் போட்டு வந்து உட்காந்துருவார். இப்போ தான் ஆணி அடிச்சுட்டு போங்க. அப்படிப்பட்ட ஆர்வம் வந்து நான் தேவரம்மனில் பார்த்தேன். அது அதையும் கற்றுக்கணும். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த ஆர்வம் தனியாக அப்படியே கிட்டத்தட்ட நாகேஷ் திருவிளையாடலை போல மீட்டுப்பார் சிவன் வர்றதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி ஷார்ட் வர்றதுக்கு முன்னாடி இப்படி இவங்க அலையிறது எனக்கு பிடிக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். நான் எல்லாத்தையும் கவனிப்பதற்கு காரணம் தற்காப்புக்காக இல்லை, கற்றலுக்காக. அதனால் நான் கற்றுக்கிட்டது வந்து இந்த 3 தலைமுறைங்கிறது வந்து இன்னும் பல வாய்ப்புகள். எனக்கு கடைசியாக டெர்மினஸில் 1 ஸ்டாப்புக்கு முன்னாடி வண்டி டெப்போவுக்கு போகிறதுக்கு முன்னாடிலாம் ஏறி பயணம் பண்ணியிருக்கேன். அது வந்து டிகே சண்முகம் அவர்கள், ஒரு தலைமுறைக்கே தெரியாது அவங்களாம் அப்படி பெரும் கலைஞர்கள் இருந்தார்கள் என்பது. கேபி சுந்தராம்பாள் அவர்களுடன் எனக்கு பின் வீடு, அவங்ககிட்ட போய் வெக்கமே இல்லாமல் பழனி அப்போ எல்லாம் பாடி காட்டியிருக்கேன் நான். அவங்களும் அதை கனிவோடு கேட்டுக்கிட்டு எனக்கு இட்லி சுட்டு தருவாங்க. அம்மையார்கிட்டயே ஞான இட்லி வாங்கி சாப்பிட்டவன் நான், ஞான பழம் இல்லை ஞான இட்லி. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கிறத நான் வந்து அதிர்ஷ்டமாக கூட நினைக்கல, பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். These moments, sir, இந்த கதைகள் கேட்கறதுக்கு we feel truly special. Thank you, thank you. And Instagram-ல நிறைய நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலான்னு. இன்ஸ்டாகிராமில் சித்தார்த்தனுடைய ஃபோட்டோ லாங் ஷார்ட்டில் இருக்கும், நீங்கள் எழுதியிருப்பீங்க, ஆப்ஜெக்ட்ஸ் மே இன் தி மிரர் மே அப்பியர் க்ளோசர் தென் தே ஆர். அதற்கான என்ன கண்ணோட்டத்தில் எழுந்தீங்க? ஏன்னா அவர் என் மேல் காட்டும் அன்பிற்கும் அவர் மேல் நான் வைத்திருக்கும் மதிப்பிற்கும் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சுதான் பேச ஆரம்பித்தோம், சந்திக்க ஆரம்பித்தோம். ஸோ இட் இஸ் அ விஷ்ஃபுல் திங்கிங். ஆப்ஜெக்ட் கிட்ட இருக்கணுங்கிறது தான் அதோடைய. நாங்கள் எப்போ கூட இருந்தாலும் நானே கொஞ்சம் நடிகர்கள் கூடாம் டெக்னீஷியன் கூடாம் சேர்ந்துச்சுன்னா பேசிக்கிட்டே இருப்போம் சளைக்காமல். ஏன்னா பேசுவதற்கான சப்ஜெக்ட் சினிமாவாகிவிடும், சினிமாவாகிவிடும் பட்சத்தில் அப்புறம் சாப்பிடுவாங்க ரொம்ப லேட்டாகுதுன்னு யாராவது ஞாபகப்படுத்தினாதான் உண்டு. அந்த மாதிரி உரையாடல்கள் எனக்கு சுஜாதா சார் கூட டான்ஸ் ரோட்டில் நடந்திருக்கு, மணிரத்னம், பாலகுமார் இவங்க எல்லாரோடையும் இவரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிற்கவே நிற்காது எங்கள் அங்கே எல்டாம் சொல்லிட்டே நின்று பேசிகிட்டு இருப்போம். சரி எல்லாருமாவது சாப்பிட வாங்க, தயவுசெய்து சாப்பிடாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காங்கங்கிற அளவுக்கு இந்த பேச்சு நீளம். இப்போ கூட நாங்கள் மலேசியா சிங்கப்பூர் போயிருந்த ஃப்ளைட்டெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால்
அதுக்கான வருத்தங்கள் வந்து எங்களுக்கு சந்தோஷமாக மாறிடுச்சு. அப்போ ஃப்ளைட்டு கிடையாதா, இப்போ பேசிக்கிட்டே கார்லே போயிடலான்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக, அது எங்களை ஃப்ளைட் மிஸ் பண்ணவங்க மாதிரி தெரிஞ்சிருக்காது. இல்லாத ஃப்ளைட்டில் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் தட்ஸ் வாட் ஐ மென்ட், ஐ விஷ் வி வேர் க்ளோசர் ஈவன் லாங் பிஃபோர். How does this make you feel, Sid? இந்த மாதிரி வார்த்தைகள் especially உங்களுடைய குரு கிட்ட இருந்து? வேணா வேணா, இவர் சும்மாவே உணர்ச்சி வசப்பட்டவர், இவ்வளவு பேருக்கு எதிர்க்க அவர் அழ வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே, சேனாபதி தாத்தானுடைய கம்பேக்கே ஒரு காஸ் ஃபார் செலிப்ரேஷன். அதை தாண்டி இந்தியன் டூவில் மற்ற விஷயங்கள் டு செலிப்ரேட் என்னென்ன இருக்கு? கதை கேட்குறாங்க சார், பார்த்துங்க. இல்லை, இப்போ இதில் வந்து மெயினாக நிறைய கேரக்டர்ஸ் கேமியோஸ் ஜாஸ்தி, அது எல்லாமே நல்ல ஒரு பண்பட்ட நடிகர்கள், நல்ல அனுபவம் வாய்ந்த நடிகர்கள், சிறந்த நடிகர்களை வந்து இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணியிருக்கோம். லைக் சமுத்திரகணி சார், எஸ் ஜே சூர்யா, பாபி சிம்மா, தம்பிராமையா, மனோபாலா, விவேக், அப்புறம் ரேணுகா, சொல்லிட்டேன், சித்தார்த் மெயினாக, ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், நிறைய கேமியோஸ் எல்லோருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா இதில் நிறைய ஃபேமிலி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வருது. ஸோ எல்லா ஃபேமிலியும் வந்து எங்கேஜாக பார்க்கக்கூடிய படமாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதை பார்த்திங்கன்னா அந்த ஒரு நடுவில் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு மீடியாவுக்கு பரிச்சயமான ஒரு கேரக்டர் தான், அது ஆர்கே லக்ஷ்மனுடைய கார்ட்டூன் காமன் மேன். அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த கார்ட்டூன் வந்து ரெகுலராக போடுவார். அது ரொம்ப அந்த கார்ட்டூன்லாம் ரொம்ப பிரபலம், ரொம்ப மிகச்சிறந்த ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆர்கே லக்ஷ்மன் அவர்கள். அவருடைய அந்த காமன் மேன் கதாபாத்திரத்தை வந்து ஒரு 3D அனிமேஷனில் இதில் வந்து இந்த கதையில் வந்து ஒரு கதை சொல்லும் ஒரு டூலாக நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். அது ஒரு புது விஷயம். அப்புறம் சொன்ன மாதிரி பொலிவியாவில் எடுத்த அந்த கேலண்டர் சாங் மிஸ் யூனிவர்ஸ், நான் வந்து இந்தியன் ஆக்ட்ரஸே ட்ரை பண்ணேன், ரெண்டு மூணு பேரை ட்ரை பண்ணேன், கிடைக்கல, அவங்க டேட்ஸ் கிடைக்கல. அப்போ வந்து அந்த கேலண்டர் ஷூட்டுக்கு பொருத்தமாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு புகைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ அவங்கள ட்ரை பண்ணி பார்த்தோம், அவங்க வந்து அவங்க அக்செப்ட் பண்ணதுனால அவங்கள வந்து இந்த பாட்டில் நாங்கள் படத்தில் வருவாங்க அந்த பாட்டில். அப்புறம் மெயினாக டெக்னீஷியன்ஸ் லைக் ரவிவர்மன், ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு. இப்போ சார் சொன்ன மாதிரி வியந்து பார்க்குற ஒரு செட்டெல்லாம் வந்து முத்துராஜ் ப்ரொடக்ஷன் டிசைனருடைய ஒர்க்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். இந்த படத்தில் பார்த்தா அப்படி நம்மளே ஒரு லேஸில் எக்ஸைட் ஆக மாட்டோம், ஒரு செட்டு டிசைன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு பேக் அண்ட் ஃபோர்த் போவோம், கடைசியில் ஒன்று கொடுப்பாரு. செட்டில் வந்து பார்த்தா நம்மளுடைய எதிர்பார்ப்பே மிஞ்சக்கூடிய ஒரு அருமையான ஒரு அவுட்புட்டை வந்து முத்ராஜ் சார் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் விட மெயினாக நம்ம கமல் சார் தான். நான் வந்து பார்ட் ஒனில் சொன்னேன், லைக் ஒரு தராசில் வந்து ஒரு பக்கம் டைரக்டர், ப்ரொடியூசர், படத்தில் நடித்த ஆக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், அத்தனை பேரையும் ஒரு தராசில் போட்டுட்டு இன்னொரு பக்கம் தராசில் கமல் சாரை உட்கார வச்சா ஈக்குவல் ஆகிடும். அந்த அளவுக்கு இவருடைய இவர் சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருந்தது அந்த இந்தியன் ஒரு விழாவில் நான் சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ தராசு இந்த பக்கம் சாஞ்சிடுச்சு, சார் வந்து எங்கள் எல்லாரையும் மிஞ்சிற அளவுக்கு அவர் வெயிட்டாக இருக்கார் அந்த படத்தில் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே நீங்கள் கேட்டிங்களே படத்தில் வேறு என்ன நான் இல்லைன்ட்டு. சாருடைய பர்ஃபார்மன்ஸ், சாருடைய ப்ரெசன்ஸ், ஏன்னா அவர் வர சீனெல்லாம் வந்து அப்படி ஒரு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. அது ஒரு எழுதுனதுக்கும் அது ஒரு சீனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அது எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்குதுன்றதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஐ பிலீவ் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேன்டாஸ்டிக். கமல் சார், நீங்களும் உங்களுடைய பதில் அதுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரெஸ் கிட்ட அவங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். அதாவது இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து சுபாஸ்கரன் ஒருத்தர்கிட்ட நான் ஒரு ஃபோன் பண்ணுவேன், இவர் ஒரு ஃபோன் பண்ணுவார், ரெண்டே ஃபோன் கால் தான். எடுக்கிற முடிவுகள் ரொம்ப பெரிய முடிவுகளாக இருக்கும். அதாவது எத்தனை நாள் தள்ளி போடலாம் ஷூட்டிங்குங்கிறது வந்து
சாமானியமான செய்தி அல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு. இப்போ வேணாம் சார், ஒரு விபத்து நடந்துருச்சு, நீங்கள் புறப்பட்டு வாங்க, ஒரு ஒரு கால் புறப்பட்டு வந்துடுவார். இல்லை இதை நடுவில் ஒரு சில மாற்றங்கள் இவர் சொன்னபோது இப்படி பண்ணலான்னு சொல்லும்போது, அது சரி சார், நீங்கள் ரெண்டு பேரும் முடிவெடுத்து பண்ணிவிடுங்க சார் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை, அது இல்லாமல் இந்த படத்தை இத்தனை வருடங்கள் நகர்த்தி கொண்டு வந்திருக்கவே முடியாது. அதற்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவிட் விபத்துகள் என்று பல விஷயங்கள் எங்களை தடுமாற வைத்த போது ரெட் ஜாயின்ஸ் உள்ளே வந்தாங்க. இதெல்லாம் தான் அப்படி ஒரு மூன்று முக்கிய கால்களை வைத்து நிற்கும் முக்காலி இது, அதை சொல்லியே ஆகணும். இங்கே அது போக டெக்னீஷியன்ஸ் பேரை எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க. இந்த இதில் போட்டிருக்கு இல்லையா, அதுவே கம்மி, அது நம்பர் ஆஃப் நேம்ஸ். முந்தியெல்லாம் நாலு அஞ்சு பேர் தான் போடுவாங்க, அதுக்கு அதோட பங்கு முடிஞ்சிடும். ஆனால் இதில் எத்தனையோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க. நான் சொன்னது சும்மா ஒரு ஒரு பானை சோற்றுக்கு பதம் தான். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அதுவும் சாமானியமான வேலை இல்லை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்லாம். இவர் ட்ரெயினை கொண்டு வரணும் சொன்னார்னா அந்த ட்ரெயின் மேலே அரிசி இருக்கணும், அது மேலே வெள்ளைக்காரங்க இருக்கணும், அது வந்து ஆப்பிரிக்காவில் நடக்கணும், அப்படி ஒன்று இல்லை. இது வந்து உலகழகி வேணும், சரி சார் கொண்டு வந்துடலாம், எங்கே உலகத்தில் யாரும் அடிக்கடி போகாத இடமா இருக்கணும், சரி சார் போயிடலாம், ஒரு 120 பேர் அங்கே கொண்டு போயிடணும், இதெல்லாம் எல்லாமே சரி சார் நல்ல பிரம்மாண்டமான செட்டு போடணும், போட்டலாம் சார், இவ்வளோ சதுராடி இவ்வளோ இது இந்த ஆளை விட பெருசாக இருக்கணும், சரி போட்டலாம் சார், ஆனால் எல்லாம் தங்கமாக இருக்கணும். நடுவில் வைக்கிறதுக்கு நடுவில் வேணால் கரன்சி நோட்டு வைக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி கேட்க கேட்க அதுக்கெல்லாம் இது ஒரு ஒரு குப்பத்தில் ஒரு சாங் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஓஹோ சரி சீக்கிரம் முடிச்சுடுவாங்க ரெண்டு நாளில். அந்த குப்பத்தில் இருக்கிற பில்டிங்குக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து 1000 டான்சர்ஸா உங்கூட அத்தனைக்கும் ஈடு கொடுக்க வேண்டியது வந்து ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஏன்னா அத்தனை பொங்கல், அத்தனை வடை, அத்தனை பாத்ரூம், இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்கிறது இல்லை. அத்தனை பேருக்கு ட்ரிப்பு, வீட்டுக்கு வண்டி போக, காலையில் 5 மணிக்கு பிக்கப்பு, ட்ராப்பு, அத்தனை மேக்கப் மேன், இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். ஐயையோ இந்த தொழில் வேணாம்ப்பா நமக்குங்கிற மாதிரி இருக்கும். இத்தனையும் தாங்கி பிடித்திருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமரா டிபார்ட்மெண்ட்லேயே என்னென்னமோ நாங்கள் கேள்விப்படாத மெஷின் எல்லாம் இப்போ எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது எப்படிங்கிறதுக்கு எங்களுடைய இதுக்கு முன்னாடி இருக்கிற வெற்றிகள் தான் காரணம்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். பியூட்டிஃபுல்லி செட் சார். இப்போ எங்களுடைய மீடியா ஃப்ரெண்ட்ஸ், சாரிங்க, ஐ ஜஸ்ட் டேக் அ மினிட். இது வரைக்கும் பாவனா சாரியும் ரெண்டு சார்ஸையும் கேட்ட கேள்வியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் எல்லாருக்கும் இருந்த கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள் எப்படி தாண்டி வந்தாங்க, அதை தாண்டி எவ்வளோ பெரிய ஒரு முதலீடு, எவ்வளோ பெரிய செலவு, எவ்வளோ பெரிய ஒரு விஷன் அண்ட் ஆம்பிஷன் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேட்டிங்க. முக்கியமாக இந்த இந்தியன் 2 படம், இந்தியன் 1 ஒரு செகண்டுக்கு மறந்துடுங்க, இந்தியன் 2 படம் நீங்கள் ஏன் தியேட்டருக்கு வந்து பார்க்கணுங்கிறதுக்கு காரணம், ரெண்டு முக்கியமான காரணம் இங்கே இருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த படம் பேசுகிற சமூக கருத்து, இந்த படம் பேசுகிற சமூக அக்கறை, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்காக முக்கியமான ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் கருதுகிறேன். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், நீங்களாம் எங்களை மாதிரி தியேட்டரில் போய் இந்தியன் 1 பார்க்கல இல்லையா, ஸோ அது ஒரு செகண்டுக்கு மறந்துடுங்க. இந்தியன் 2 தியேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்தியன் 1 பார்க்குறப்போ ஒரு கோபம் எழுந்துச்சோ, சிஸ்டத்தை ஒன்றுமே பண்ண முடியாதா, ஒரு தனிப்பட்ட மனிதனாக, ஒரு ஒரு சாதாரண குடிமகனாக உங்களால் என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இந்த படத்தில் இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தை வச்சு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அண்ட் அது நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக, ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக வரப்போகிற தலைமுறைக்கும் இந்த இந்தியன் 2 பேசுகிற இதை, இந்த சமூக அக்கறை, ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது எல்லாமே ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கம் டு த தியேட்டர் ஆன் July 12 ஃபார் தீஸ் 2 லெஜெண்ட்ஸ், பட் ஆல்சோ டு சீ அ நியூ சினிமா அண்ட் டு சீ இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத. இப்போ எல்லோரும் ஊழல் பற்றி நிறைய படம் எடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க, பட் ஊழலை பற்றி இந்த அளவுக்கு ஜீரோ டாலரன்ஸோடு எடுக்கப்பட்ட படம் இந்தியன் 2, I can guarantee you it will be a very memorable and refreshing experience for you. And idha taandi na rendu per kittiyum na romba nalla wait pannitirukken, oru rendu chinna kelvi ketrren. First Shankar sir ketrren. Shankar sir, neenga ore nerathile Indian 2, Indian 3 and Game Changer eduthirukinga.
ஐ திங்க் இன் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில் யாருமே இந்த மாதிரி மூணு படங்களை ஒரே நேரத்தில் எடுத்தது கிடையாது. அதை பற்றின ஒரு ஒரு ஜஸ்ட் யுவர் பர்சனல் ஃபீலிங் அபவுட் தட், எப்படி உங்களால் பண்ண முடியுது? பிகாஸ் நான் அவங்கள நேரில் பார்த்துருக்கேன், அவர் வாய்ஸ் கூட ரைஸ் பண்ண மாட்டாருங்க, அவர் செட்டில் கத்தியே பேச மாட்டார், ஆனால் அவர் வந்து அந்த ஒரு ரூலர் மாதிரி செட்டை நடத்துவார், ஒரு ஒரு எம்பரர் மாதிரி நடத்துவார், ஆனால் எங்கேயுமே ஒரு கோஷமே இல்லாமல் அவர் பண்ணுவார். இட்ஸ் அன்பிலீவபிள் அண்ட் நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ டெய்லி சங்கர் சார் செட்டு நாங்கள் பார்க்குறப்போ எப்படி இருக்கோ, உங்களுக்கு டெய்லி எல்லா செட்டுமே அப்படி இருக்கிறது. ஹவு டு யூ டீல் வித் இட் அண்ட் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சார்? இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக, இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்ன்ட்டு. ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுங்கிறதா என்னோடய பாலிசி. ஆனால் சூழ்நிலை வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு படம், அப்போ இந்த இது வந்து மூணு படமாக வர பார்ட் த்ரீயாக வர ஆயிடுச்சு. அது சுச்சுவேஷன் வந்துருச்சு, லைக் ஓகே நீச்சல் அடித்து தான் அவனை எதிர் நீச்சல் அடித்து அவனை குதிச்சாச்சு. ஸோ நான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறேன். அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த கரோனா பீரியடில் வந்து எப்போ வேணால் இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல, ஆனால் ஒரு வேளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தயாராக இருக்கணும்ன்ட்டு இந்த கரோனா பீரியடு பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டேன். ரைட்டிங் ஒர்க்கு, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு, காஸ்ட்யூம்ஸு, என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன். நேராக போனால் கேமரா பறித்து ஷூட் பண்ண வேண்டிதான். அந்தளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமும் எனக்கு டைம் இருந்தது. டைம் இருந்ததுனால நான் வேறு சில கதைகள்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ரெண்டு படம் பண்ணும்போது இது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா எல்லா ப்ரெப் ஒர்க்ஸும் முடிஞ்சு போயிட்டதுனால இந்தியனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அதிகமாக டைம்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண முடிஞ்சது. அண்ட் நவ் கமல் சார், ரீசெண்டாக நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேஜில் இன்ஃபேக்ட் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப புரிதலோடு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச படங்களில் உங்களுக்கு சில பேருக்கு ஃபஸ்ட் ஹாஃப் பிடிக்கும், செகண்ட் ஹாஃப் பிடிக்கும். அப்படி பார்க்குறப்போ எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்த இந்தியன் த்ரீ அப்படின்னு, அந்த காரணத்துக்காக தான் நான் இந்தியன் டூவே ரொம்ப எக்ஸைட்டடாக பண்ணேன்னு நீங்கள் சொன்னீங்க. அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்களோ, உங்களுக்கு இந்தியன் டூவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக இன்னும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சொல்லிட்டீங்கன்னா. 6 வருஷம் டைரக்டர்கிட்ட எந்த குறையும் இல்லாமல் நான் நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரே ப்ரெஸ் மீட்டில் என்னை அவர் ஃபோனில் கூப்பிட்டு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு 3rd பாகம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது, இது குழந்தைகள்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி, அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு. அது ரெண்டு பேரும் இல்லைன்னா குழந்தையே கிடையாது, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஒரு பாகம் தான், எனக்கு இது பிடிக்குது, ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா அதனால் மற்ற சீன்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிற அர்த்தத்தை நண்பர்கள் எடுக்க முடியாது. நல்ல நண்பர்கள், நல்ல விமர்சகர்கள் அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க கூடாது என்பது தான் என்னுடையது. நல்லா வந்திருக்கு. எனக்கு இன்னும் ஆர்வம் என்னன்னா, இந்தியன் த்ரீ இப்போ தான் July 12th ரிலீஸ் முடிவாயிடுச்சே, எனக்கு இந்தியன் த்ரீ ரிலீஸ் டேட்டுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் மனசு. அதை நீங்கள் யாரும் தடுக்க முடியாது, டைரக்டரே தடுக்க முடியாது. நான் எடுக்க சொன்னேன், 3 எடுத்துட்டீங்க, எனக்கு இப்போ அது மேலே ஆசை வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதான் நாங்கள் அப்போ ஃபஸ்ட்டு சாம்பார் தான் பிரமாதமாக இருந்தது, இல்லைங்களே ரசமும் நல்லா தான் இருந்தது. பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்கள் என்னை கோவிக்கக்கூடாது, இதுதான் உண்மை. இன்னும் நான் இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து இந்தியன் த்ரீ ப்ரெஸ் மீட்டாக ஆக்க விரும்பலை, ஏன்னா எனக்கு பிடித்த சம்பவங்கள் நிறைய அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது. இந்தியன் டூ இந்தியன் த்ரீ இல்லை எது பிடிக்கும் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு இந்தியன் 4 தாங்க பிடிக்கும். ஏன்னா இந்த பாயசத்தை ஆல்ரெடி எனக்கு ருசி காமிச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இந்தியன் 4 நான் இருப்பேன், அந்த ருசியும் சீக்கிரமாக காமிச்சிருங்க, சந்தோஷமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். அப்போ அங்கே சுபாஸ்கரன் அவர்கள் பேனா கேப்பை திறந்து செக் புக்கு கொண்டு வரணுங்க சைன் பண்ணுறது எனக்கு தெரியுது, மன ஞான திருஷ்டியில் தெரியுது. லைட்டாக இப்போ வர்மக்கலையை இவர் கையாளுவார்னு நினைக்கிறேன். சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பட் டைம் ஃபார் யோர் குவெஸ்டன்ஸ்.